ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம எல்லாருமே இந்த லாக்டவுனில் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு ஃபுட் ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தா பரோட்டா. அந்த பரோட்டாவை வீட்லேயே எளிமையாக, அதுவும் கோதுமை மாவில் ஸ்பைஸியாக ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷனில் எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இது வந்து லேயர் லேயராக சாஃப்டாக இருக்கும், எல்லாருமே இதை செய்யலாம். மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாவு எடுத்துக்கோங்க, அதோட உப்பு சேர்த்துக்கோங்க, அது கூடவே எண்ணெய் சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்து பிசைய ஆரம்பிங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே தான். தண்ணி தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் பிசைய வேணாம், ரொம்ப தண்ணியாகவும் பிசைய வேணாம், திட்டமாக பிசையணும். இந்த மாவை ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் கையை விட்டு பிசைஞ்செடுக்கணும். இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டர் இல்லைன்னா வந்து சப்பாத்தி நீடர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா நல்லா சாஃப்டான மாவு வந்துடும். மாவு நல்லா ஸ்ட்ரெச்சியாக வரணும், அது வரைக்கும் நல்லா நீட் பண்ணிக்கோங்க. கையில் பிசையிறவங்க மத்து ஒன்று வச்சு குத்தி குத்தி பிசையலாம், கையும் வலிக்காமல் இருக்கும். நமக்கு மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு, இதை மூடி வச்சிடலாம். அடுத்து உள்ள ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் பூண்டு, மிளகாய், கருவேப்பிலை இது மூணையும் பச்சையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பரோட்டாக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, இது அப்படியே சாப்பிடலாம். சால்ட்டும் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். நம்ம ரொம்ப மையா அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த ஸ்பைஸ் விழுத வந்து ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை எல்லாமே போகணும், அப்போ தான் பரோட்டாவில் டேஸ்ட்டு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும், அப்போ தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கருவேப்பிலைக்கு பதிலாக கொத்தமல்லி போட்டுக்கலாம், புதினா போட்டுக்கலாம். ஸோ இதை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்களே உங்கள் வெரைட்டிஸ்க்கு ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நிறம் மாறி வருது. நிறம் மாறி வரும்போது நீங்கள் கோதுமை மாவை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து ஒரு நிமிஷம் கலரி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது வந்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடுச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு க்ளீனான ஒரு இடத்துல மாவை நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த உருண்டைகளை வந்து நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் மாவு எடுத்து நான் அதை கட் பண்ணிக்கிறேன், 3 உருண்டையாக. இது மாதிரி எல்லா மாவுலேயும் நீங்கள் உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கு எடுக்கிற உருண்டை அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப பெருசாகவும் வேணாம், ரொம்ப சின்னதாகவும் வேணாம். இதை மாதிரி உருண்டைகள்லாம் நீங்கள் பண்ணி கூட முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த உருண்டைகளை திரட்டி எடுத்துக்கலாம். நம்ம எப்படி திரட்டுறேங்கிறத பாருங்கள். இதை நீட்டு வாக்கில் திரட்டிக்கோங்க. நீங்கள் வந்து ரவுண்டாக திரட்ட வேணாம், இதை நீட்டாக ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி நல்லா திரட்டிக்கோங்க. எவ்வளோ மெலிசாக முடியுதோ அவ்வளோ மெலிசாக நீங்கள் திரட்டிக்கோங்க. கீழே ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மாவு சேர்த்து சேர்த்து திரட்டுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக திரட்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ லேயர்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இப்போ நம்ம பரோட்டா வந்து திரட்டி வச்சாச்சு. இதில் வந்து நம்ம அந்த ஸ்பைஸ் மிக்ஸை ஆட் பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து தேய்ச்சி விடுங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்பைஸ் மிக்சர் பண்ணும்போது இதுக்கு நிறைய எண்ணெய் சேர்த்துருக்கனால இந்த பரோட்டா சுடும்போது ரொம்ப எண்ணெய் சேர்த்து சுட வேண்டாம். நம்ம கடைகளில் வாங்குற பரோட்டாவில் வந்து எண்ணெயை ஊற வச்சு மாவை நிறைய எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு அதை வந்து ஒரு மாதிரி பபிள்கம் மாதிரி ஸ்ட்ரெச்சி ஆகிற வரைக்கும் அதை ஊற வைப்பாங்க. நம்ம வந்து கோதுமையில் செய்கிறோம், அது இல்லாமல் இது ஊறணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் செய்யணும்னு நினச்சா உடனே இதை செஞ்சு சாப்பிடலாம். இப்போ ஃபில்லிங் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டிட்டு லேசாக அப்படி லைட்டாக தட்டி விட்டுட்டு நடுவில் வந்து கத்தியை வச்சு ரெண்டாக கட் பண்ணிக்க போகிறோம். ஒரு ஷார்ப்பான கத்தியை வச்சு நடுவில் வந்து நல்லா இப்படி ஸ்லிட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நிறைய லேயர்ஸ் இருக்கும், ஒரு லேயருக்கு நடுவுலையும் உங்களுக்கு வந்து ஸ்பைஸ் ஃபில்லிங் தெரியும். இப்போ கட் பண்ணி இந்த கட் பண்ண ரெண்டு பாட்டியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொறுமையாக அதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி விடுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி விடுங்க. பட் ரொம்பவும் ஸ்ட்ரெச் பண்ணிங்கனாலும் பிஞ்சு வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஓரளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணப்புறம் உள் வழியாக இதை வந்து சுற்றி விட்டுக்கோங்க. எண்ஸை வந்து நல்லா மடக்கி விட்டுக்கோங்க டைட்டாக. இப்போ நம்ம இதை வந்து திரட்ட போகிறோம். லைட்டாக மாவை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இதை வந்து பொறுமையாக திரட்டுங்க. திரட்டும் போதே உங்களுக்கு எவ்வளோ லேயர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஸ்பைஸியாக வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, வெறுமனே எண்ணெயில் கொதிக்கிற எண்ணெயில் மாவை போட்டு கலரிட்டு மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதே மெத்தடில் பண்ணாலும் இதே மாதிரி சூப்பரான பரோட்டா வரும் உங்களுக்கு. நான் ஒரு பட்டர் பேப்பரை வச்சு எல்லாத்தையும் மேலே மேலே அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை சுட்டு எடுக்க போகிறேன்.
தோசைக்கல்லை சூடு பண்ணிட்டு அதில் நம்ம பரோட்டா வந்து போட்டுக்கோங்க. பரோட்டாவை ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா அதுலேயே நம்ம எண்ணெய் போட்டிருக்கோங்கிறனால அந்த எண்ணெயே போதும் இதை குக் பண்ணுறதுக்கு. இந்த பரோட்டாக்கு பெஸ்ட் சைடிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா. அப்படியெல்லாம் பிளெயினாகவும் சாப்பிடலாம். சூப்பராக ஃப்ளேக்கியாக இவ்வளோ லேயர்ஸோட ஸ்பைஸியாக ஹெல்த்தியாக ஒரு பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.